விசேஷமாக நான் நம் குருமார்கள் யாரெல்லாம் அவர்கள் வார்த்தையை குருமார்கள் புதுப்பித்து அவர்கள் வார்த்தையை மாற்றி அமைத்தார்களோ அந்த குருமார்களுக்கு நான் மரியாதையும் அன்பும் பக்தியும் செலுத்துகின்றன. வருடத்தில் ஒரு நாள் அதுவும் ஒரு நிலவு அன்று வருகின்றது. அப்பா பேசி சொல்லு, அப்பா இப்படி அடிக்கடி என்னை மாற்றிட்டு முதல் முறை தவியோகியோட போயிட்டு பந்திங்கில் ஒரு திறப்பு விழா அறிக்கிறதுனால திறப்பு விழாக்கு போய்கொண்டிருந்தேன். போன இடத்த இப்படி தான் ஒரு வீட்டில் அனைவரும் கூடியிருந்தனர். அவர் அமர்ந்து தான் அவர் அந்த வார்த்தை பேசிட்டு, மகனே நீங்கள் பேசுங்க, நான் என்ன பேசுகிறேன், நான் புதுசு, அப்போ தான் மார்க்கத்துக்கு புதுசு, எனக்கு அகத்தியனும் தெரியாது சித்தர்களும் தெரியும், இப்போ தான் கற்றுக்கிறேன், பேசுமா என்னடா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தவயோகமா. அப்போ தவயோகியை பற்றி பேசிட்டு ஒன்றும் தோணலை, இப்பட்டு என்ன பேசுகிறது, போனால் தந்துருக்கேன். என்ன பண்ணினேன்னா அருப்பெருஞ்சோதி மந்திரத்தை ஓட விட்டுட்டேன். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு மந்திரத்தை ஓதப்போம். கூடியிருந்த அனைவரும் கண்டிப்பாக பாடி ஆகணும் இல்லைங்களா, பேச்சு அதோட நிறுத்தியாச்சு, நான் தப்பிச்சு. அப்புறம் பயணிக்கும் போச்சு, நீங்கள் பேசணும் அங்கே விஷயம் இருந்தால் தானே பேசுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு அப்பாவை பற்றி மணிக்கணக்கு நம்ம பேசுவோம். நான் அவ்வளவு விஷயம் அவ்வளவு திருவிடையாடம் புரிஞ்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிமிடமும் தெய்வம், வானத்தில் இருந்த தெய்வம், கண்ணுக்கு எட்டாத தெய்வம், கண்ணுக்கு தெரியாத தெய்வம் இன்று நம்முடன் அமர்ந்து, சரி சமமாக அமர்ந்து நம்முடன் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறேன். பொதிகளில் இருக்கிறவரும் வந்து இங்கே நமக்காக யாருக்கு கிட்டும், குழந்தைகள் பெற்றோர்களுக்கு 60வது திருமணம் நடத்தி வைப்பார்கள். இங்கே இறையே நடத்தி வைத்திருக்க அதுதான் அந்த பாடல். அப்போது கேட்டீங்க இல்லையா, அது வள்ளலாருடைய பாடல், ராமலிங்க அடிகளார் பாடுகின்றார். இறைவனே வந்து தன்னை மாப்பிள்ளை கோலத்தில் எல்லாம் தயார் நிலையிலிருந்து இறையோடு சேர்றதுக்கு நேரம் வந்துட்டு அது திருமண வைபோகம் நான் நடத்தி வைக்கிறேன்னு அந்த இறைவனையே அவருக்கு நடத்தி வச்சேன். இது நம்மளாக ஏற்படுத்துகிற என் திருமணம். 60 வருஷத்துக்கு முன்னே நானும் அவரும் சந்தித்து திருமண பந்தம் என்ற ஒரு ஒரு வாழ்க்கை தொடர்ந்து வந்து இப்போ எனக்கு இன்னைக்கு 65 வயசு ஆச்சு. அவங்க 9 வயசு நம்ம விட தொடங்க. இப்போ அடுத்த படிக்கு போக சொல்கிறாங்க. இது உடல் சம்பந்தம், ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அந்த ஆத்ம சம்பந்தம் அது ஏற்படணும். வெளி உலகத்துக்கு சிவன் சிவசக்தியாக வாழ்கின்றோம். அதே போல் அந்த ஆத்மா இணையங்கள் அந்த சிவசக்தி இணையம் ஈராத்மா ஓர் ஆத்மாவா சேரும். அந்த ஓர் ஆத்மா அந்த ஏகனோட இணையம் அதுதான் வள்ளல் பாடிய பாடம். அப்புறம் சமீபத்தில் அப்பா ஒரு வீடாக போய்ட்டு வரேன்னு சொல்லி அங்கே அவங்க
அழைத்து அழைப்பவர்கள் வீட்டில் அவங்க சில பூஜை முறைகள்லாம் செய்தார்கள். அப்படி போயிட்டு வந்து இருக்கும்போது ஒரு வீட்டில் பேசுகிற ஆரம்பித்தார் மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதோ தெரிஞ்சதை பேசினேன்னா கொஞ்சம் சைவத்தை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் அப்பா கண்டிக்க இடம் பொருள் எவ்வளோ இருக்குது விஷயம் சொல்கிறதா இருந்தால் அது மக்கள் போய் சாரல, நீ பாட்டுக்கு இதெல்லாம் பேசிட்டு போனேன்னா அது கேட்பார் இல்லை, சரி கேட்பார் இல்லை அப்படி சொல்லும்போது வீணையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இடம் பொருள் இறைவன் அறிந்து பேசணும்ட்டாரு. இந்த முறை அப்பா என்ன பண்ணிட்டாரு, எங்கே மறுபடி இடம் நமக்கு என்ன தெரியும் அவர் சொன்னால் செய்கிறோம் இல்லையா. அப்போ அப்பா என்ன பண்ணார், மறுபடி அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு அப்பாவே வந்து என்ன பேசணும்னு எழுதி கொடுத்தார். இது அப்பாவோட வாக்கு சொன்னார். நான் கடிதத்தை எடுத்து எழுதினேன். அவர் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சது, அதோடு மூடி வச்சிட்டேன். என்ன சொன்னார் ஏது சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆராய்ச்சியில் நான் இறங்கலை. ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன்னா இது தப்பு இது பிள்ளை என்ன திருத்த ஆரம்பிச்சேன். அப்பா வாக்கு மாறி நான் அப்பாவோட வாக்கு சொல்ல சொல்லியிருக்கேன். அவங்களெலாம் கேட்டுக்கிட்டேன். சாயம் யார் அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன், அனைவரும் கூடியிருக்கும் அத்துணை பேரும் அகத்தியன்ற அகத்தியன் வெளியே நாடாக அகத்துள் உறையும் தீ அகத்தீச. அந்த தீ ஓஞ்சா பணம் தீ இருக்கிற வரைக்கும் தான் இருக்கிறோமா, உசுறு இருக்கிறோமா, சூடு உடல் சூடு வச்சுட்டான்னு சொல்கிறாங்க, மூச்சு வச்சு சொல்கிறாங்க. நாம் அனைவரும் அகத்தியன் தரு, நீ அகத்தியன், நான் அகத்தியன், உண்மை நாம் எல்லோரும் அகத்தியன், நம்முள் உள்ள ஜோதி அகத்தியன். அவர் அகத்துள் உறையும் தீ அகத்தியன், அவர் ஈசன், அவர் அகத்துள் உறையும் ஈசன். யாரு அகத்தியரை பற்றி சொல்றாரு, அகத்தியர் அகத்துள் உறையும் தீ அகத்தியன், அகத்தியன் ஈசன், அகத்தியன் அகத்துள் உறையும் ஈசன். சரி, நாம் தான் அகத்தியன் கேட்கிறாரு, ஏன் நாம் அவரை உணர்வதில்லை, ஏன் அகத்தியனை உணர்வதில்லை, ஏன் நாம் இதனை உணர்வதில்லை, ஏன் அகத்தியனை உணர்வதில்லை உங்களுக்கு எப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி சத்தமா சொல்லுங்க, இல்லை அந்த கேள்வி பாருங்க, ஏன் நாம் அகத்தியனை உணர்வதில்லை, ஏன் நாம் அவரை உணர்வதில்லை, ஏன் நாம் இதனை உணர்வதில்லை, அதாவது நாம் அகத்தியன்னு ஏன் நம்மளால உணர முடியல. நான் சண்முகம், நான் மகேஸ்வரி, நான் மகேந்திரன், இப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் தந்தை குழந்தை பேரன் பேச்சு இப்படித்தான் அவரே சொல்றாரு. நான் பக்குவம் அடைந்து அதனால்தான் உணரவில்லை. பக்குவம் அடைந்து விட்டால் நீ வேறு நான் வேறு இல்லை அப்படின்னு வந்த அந்த நிலைக்கு வந்துடும். நீ நான் நானே நான் நீ சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்துடும். நாம் பக்குவம் அடையவில்லை, நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் இங்கே வராது ஆத்மா விஷயத்துக்கு வராது. நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு தெரியும். அவர் வந்தாருன்னா இங்கே நம்மளை பார்க்கறது இல்லை. நீங்கள் பெண்ணா ஆணா சிவப்பா கருப்பா முதியோரா இல்லை இந்த சின்ன சிறுத்தைகளாக பார்க்க அவள் அந்த ஆத்மாவை தான் பார்க்குறேன். அவர் பேசுறது இந்த ஆத்மா தான் பேசுகிறேன். அவர்
கேள்வி கேட்கறதுலாம் நம்மளை நோக்கி இல்லை, நம்ம பதில் சொல்றோம் என்னமோ நம்மள கேட்கிற மாதிரி. ஆனா அவர் அந்த ஆத்மாவை கேட்கிறார். முதலில் நாம் பக்குவம் அடைவதில்லை. நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். நாம் எப்படி பக்குவம் அடைவது பாருங்க, எவ்வளவு ஒரு எளிதான் வினா விடை மாதிரி வினாவை போட்டு பதிலே அவரே சொல்லிடுறாரு. எளிய முறையில் அந்த விஷயத்தை கொண்டு வர்றாரு. மையின் அந்த ஆத்மா சமாச்சாரம் நாம் பக்குவம் அடையவில்லை, நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். நாம் எப்படி பக்குவம் அடைவது? முதலில் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும்ன்றே, இதுதான் திறவுகோல் சாவி. ஏன்னா இவங்க கடந்து வந்துட்டாங்க. சித்தர்கள் எல்லாம் நம்மளாட்டம்தான், குடும்பம் வாசல் வீடு மனைன்னு இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் இறைவனால் ஈர்க்கப்பட்டு அந்த வழியில் சென்று நிறைய அனுபவத்தை சேகரித்து பாட்டாக எழுதி நமக்கு பொக்கிஷமாக வழங்கிட்டாங்க. ஆனால் எந்த பாட்டும் நமக்கு புரியாது. எனக்கு இன்ன வரைக்கும் சித்தர் பார்க்க முடியாது. இப்படி வந்தால் எளிமைப்படுத்தி சொன்னால் தான் நமக்கு புரியுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நாம் எப்படி பக்குவம் அடைவது? முதலில் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும். சித்தர் பாதை, சித்தர் நெறியில். இது என்ன பாதை, எப்படி பயணிக்கிறதுனா, சித்தர்கள் வசம் செய்யும் இடங்களுக்கு சென்று பார்த்தீங்களா, அதையும் சொல்கிறாரு. பல அற்புதங்களை கண்டு மகிழ்ந்து உணர்ந்து பின்னர் அவ்வுணர்வுடன் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, நம்ம செய்கிற தப்பே போகிறோம். எங்கே போகிறோம், ஊருக்கு கோட்டை கட்டிட்டு போகிறோம், எல்லாம் கோயிலும் பட்டியல் போட்டுறோம், எவ்வளோ கோயில் போகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை கோயில் கவர் பண்ண முடியுமோ எல்லாம் கவர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட முடியும். கண்டம் தரிசனம் கண்டம் எல்லா கோயில எல்லாம் தரிசனமும் பார்த்தோம். வந்து போனாங்க போனா அங்க போன எல்லாம் பேசுவோம். ஆனா அவர் என்ன சொல்லுவார் பாருங்க, சித்தர்கள் வசம் செய்யும் இடங்களுக்கு சென்று பல அற்புதங்களை கண்டு அதெல்லாம் கண்டிருக்கோம், மகிழ்ந்து ஆனந்தமா இருந்திருக்கு, உணர்ந்து பின்ன அவ்வுணர்வுடன் இல்லம் திரும்பணும்ன்றாரு. அந்த உணர்வு அந்த அனுபவத்தை சுமந்து வரணும். நம்ம விட்டுடுறோம், மறந்துடுறோம். ரொம்ப பேர் தானே ஊருக்கு போனேன்னா, ஆமாம் போன ஏதோ ஒரு கோயில் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. போகிறாங்க 1000 கோயில் எதுக்கு, ஒன்றால் ஒரு கோயில் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. போனப்பா அந்த சென்னையை தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் இருக்க போகிறோம், அந்த சமயம் போனோம், நல்லா கொளுத்துறவையில் இதெல்லாம் தெரியும். ஆனால் என்ன கோயில் என்ன சாமி இருந்தது தெரியும். இதைத்தான் அவர் சொல்கிறாரு, அந்த உணர்வை அவ்வுணர்வுடன் இல்லம் திரும்பி அவர்களை நினைத்து நினைத்து உருகி பூஜிக்க வேண்டும். இப்போ அகத்தியம் யாரும் தெரியல, ஆனால் போயிட்டோம், எங்கள் அகஸ்தியம் பள்ளிக்கு போயிட்டோம், அங்கே ஏதாவது ஒரு ஒரு காட்சியோ அற்புதமோ நிகழ்த்துறாரு. அதை சுமந்துக்கிட்டு வந்து அதை நினச்சி நினச்சி பூஜிக்கும் போதெல்லாம் அப்பா என்ன ஒரு அற்புதம் நமக்கு கிடைச்சது, அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிட்ட. இந்த மாதிரி அவர் சொல்கிற அதை உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உருகி உருகி வர வள்ளலாரும் சொல்லுவார், நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் மழுகி அதனால் மனது கரையணுமா கரையணுமா. அந்த நமக்கு எத்தனை பேருக்கு அழுக அழுகிறோம் தெய்வத்துக்கு முன்னாடி, மனுஷன் முன்னாடி போய் அழுகிறோம், ஐயா சாமி காப்பாற்றுவோம் தெய்வத்துக்கு முன்னாடி. அதுக்கு தான் கோயிலே அமைச்சது. இந்த அம்மாவுக்கு நேரம் இருக்காது, அந்த ஏன்னா விவசாயம் அந்த காலத்தில் விவசாயம் தொழில் செஞ்சால் தான் அவங்க பொழப்பு நடத்தும், அது வயிறு நிறையும். அப்போ அவங்க உங்களுக்கு நேரம் ஒதுக்குவாங்களா? உங்கள் அவங்க வீட்டிலே வாசலுக்கு வாசல் வாசல் படிக்காத இருக்க முடியா? ஏதோ எல்லா வீட்லேயும் ஒரே கதை ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரே கஷ்டம். அப்போ எங்கே நீங்கள் போவீங்க கஷ்டம்ல? ஆலயத்துக்கு போவீங்க, அந்த கல்லு பேசாது. ஆனால் நம்ம மன பாரம் இறக்கி வச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி ஏற்படுது பார்த்தீங்களா. அப்பா இறக்கி வச்சுட்டேன் அவன் பார்த்துக்குவான்னு வந்துடுறோம் பார்த்தீங்களா. அதுக்கு தான் கோயில் ஆலயங்கள்லாம் உருவானது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அவன் உணர்வுடன் இல்லம் திரும்பி அவர்களை நினைத்து நினைத்து உருகி பூஜிக்க வேண்டும். எனக்கு கிடைத்த ஆசான் அருமையான ஆசன் சுப்பிரமணிய சுவாமி தவியர்கள்,
சுப்பிரமணிய சுவாமி என் அறிவுத்தீயை ஏற்றி விட்டார். அவர் எனக்கு சித்தர் மார்க்கம்னா என்னான்னு கூடவே இருந்து கூட்டி சென்று அத்தனை இடங்களும் காட்டினார். அதெல்லாம் பார்த்த பிற்பாடு நான் விடுவேன்னா எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் எப்படி விட முடியும்? இன்ன வரைக்கும் இவங்க இப்போ மறைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் இன்ன வரைக்கும் இவர் வந்து நிகழ்த்துறாரு. அகத்திய பெருமாள் சித்தன் இறங்கி வருவான் பார்த்தீங்களே, யார் நம்புவான்? அந்த அம்மா சொன்னது கூட்டிட்டு வர சரிம்மா கூட்டிட்டு இங்கே வந்து நாங்கள் யாரையும் மறுத்ததில்லை. அப்பாவோட இல்லை, இது அவர் தான் முடிவு பண்ணுவார் யார் வரணும் யார் போகணும். வந்து நிற்கிறாங்கன்னா அது அப்பா அனுப்பின ஆளாக இருக்கும். சரிம்மா பார்த்தீங்களா, அவர் என்ன என்ற சொன்னார், சொன்னார் நான் வரப்போகிறேன், இன்றைய பொழுது நான் வரப்போகிறேன். ஏன்னா சமீபம் காலமாக அப்பா கொஞ்சம் கோபமாக ஏற்கிறது. ஏன்னா பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்பதில்லை, வழிபாடு செய்வதில்லை, பயிற்சி போடுவதில்லை, உணவு முறைகளை சரி வர கடைப்பிடிப்பதில்லை. இந்த அவங்க போக்குலேயே போய் கேட்டுட்டாங்க. ஆனால் கேட்டால் நான் சித்த மார்க்கத்தில் இருக்கேன். அப்படிதான் இங்கே ஒரு ஒரு வாலிபன் தான் தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சித்த மார்க்கத்தை பேசும்போது ரொம்ப அது சூடு பிடிச்சதும், சரி எங்கள் மாமா சித்த மார்க்கத்தில் இருக்கிறாரு வாங்க அங்கே வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தா. அப்போ கேட்டேன், என்ன பண்ணுறாங்க? இல்லை நான் இப்போ தான் ஒரு மாதமாக தியானம் பண்ணிட்டுருக்கேன். அது தியானமாக சரி சிறப்பு உட்காருங்க, அங்கே உட்காந்தான் தியானம் பண்ணேன். அப்புறம் வந்து தான் சரி வந்ததுமே சொன்னது, எங்கள் அம்மா அப்பாலாம் சித்த மார்க்கத்தில் இருக்காங்க. அப்படியா, சித்த மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்களா? இல்லை. வேறு என்ன பண்ணுறாங்க? இல்லை நிறைய புஸ்தகம் படிப்பாங்க. புஸ்தகம் படித்தா நீங்கள் சித்தன் ஆகிடணுமா? சித்தன் என்ன செய்தானோ அதை செய்தா சித்தன் பூஜை செய்தான். பூஜித்தார். யாரை பூஜித்தான்? சிவபெருமானை பூஜித்தார், அம்பாளை பூஜித்தார், முருகப்பெருமானை பூஜித்தார். இந்த மாதிரி வீட்டில் பூஜிக்கணும், நேரடியாக பூஜிக்கணும். ஆண்டவனுக்கும் நமக்கும் நெருக்கம் நெகத்துக்கும் சதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நெருக்கம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் வெளியே தான் இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் வேணும், அவன் தான் நமக்கு ஆண்டவனை காட்டுவான்னு நினைக்கிறான். ஆனால் இந்த மாதிரி குருமார்கள் வரும்போது அந்த உண்மையை உணர்த்தியிருந்தாங்க. இல்லைடா அருகாமையில் தான் இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறாரு, வெளியே எங்கும் இல்லை, நீ பேசு, பேசுங்க பேசுங்க வராங்க பேசுங்க அப்படின்றான். சித்தன் இறங்கி வருவான். பின் அவன் கட்டளைக்கு ஏற்ப நடந்து வந்தார். சொல்றது கேட்கணும், விரைவில் அவன் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு பயணிப்பான். அவனை கூட வருவான்ட்டாரு, வேற யாருமே தேவையில்லை. பாருங்க என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் தெரியல, அறுபதாம் திருமணம் பண்ணிடான்னாரு. நான் சொன்னேன் எனக்கு 65 ஆச்சு சார், அப்ப 70 பண்ணுவான்னு வேடிக்கை சொன்னாரு. அப்புறம் இல்லை இல்லை இன்னைக்கு பண்ணினாரா, என்ன பண்ண போறோம்னு தெரியல, அதோட நிறுத்தினாரா? இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு என்ன நடந்தது, நம்ம யோசிச்சு மாதிரிலாம் ஏதோ ஏற்பாடு பண்ணோம், மாலை ஏற்பாடு பண்ணோம், மக்களெல்லாம் அழைச்சோம், இதெல்லாம் இப்படி பண்ணுவோம்னு ஒரு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் பாருங்க ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுட்டு போயிட்டாருமா, எதிர்பார்த்த மாட்டேன். யாருக்கு திட்டம் தெரியுது, உங்களுக்கெல்லாம் திட்டணும். அதனால தான் அவர் எங்களை உதாரணமாக இருக்க சொல்கிறாரு, 3 உதாரணம் மாதிரி. அப்போ உங்களுக்கும் அந்த எண்ணம் வரும், ஐயோ சாண்டையா டிவி கிட்டியதை எங்களுக்கு கிட்டாரா அப்படின்னு அது என்ன வரணும்னு சொல்லிட்டு இன்னிய இன்றைய ஒரு இன்னிய நாடகம் ஆடியதே லீலையே இதுதான் உணர்த்தணும் வர சொல்கிறார், வர சொல்கிறார். பாருங்க அவன் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு பயணிப்பான். இப்போது இந்த பயணம் மாறிடுச்சு பார்த்தீங்களா, இப்பயணம் வெளி பயணம் அன்று உள் பயணம் ஆகும். ஒரு கட்டம் வந்து
இப்போ உங்களுக்கெல்லாம் வெடி பண்ணணும் தான், சட்டின்னு தாவிடாது, பசங்களாம் இருக்காங்க, அனாதியாக இருந்தாங்க, எல்லாம் கடந்து வந்ததான். ஐயா நான் இறங்கலாம், தாராளமாக இறங்கலாம், நாங்கள் இறங்குறோம், எங்களுக்கு தான் ஒரு பொண்ணு தான் இருக்கா, மாப்பிள்ள இருக்கிறார், அங்கே ஏறோம், எல்லாமே மேரிட். இல்லை பிரபாக்கு இப்பயே முடிச்சிடலாம் தான், வாழையை மாத்திக்கலாம், விமலாக்கு இன்னும் வார்டு இல்லை பாருங்க, மாலையை மாத்திக்கலாம், மாப்பிள்ள இருந்தா எங்களுக்கு சொல்றாரு உள் பயணமாகும். அப்ப கூட சொன்னாரு இந்த ஆத்மா விசாரத்தில் இறங்கு, உள் பயணத்திற்கு திறவுகோல் யோகம். அடுத்த படிக்க வராது, சரி கிரியெல்லாம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க அது சரியே, செவ்வாய் வெள்ளியெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்க சரியே, அப்புறம் பசங்களுக்கு வேணுமே தெரியணுமே கடவுள் எங்கே இருக்கிறாரு ஆலயத்தில், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா, அப்புறம் கிரியை பண்ணுறீங்களா வீட்டில், வீட்டில் விளக்கு ஏற்றி ஹோமம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்களா, அதை முடிஞ்சதான் யோகம். அந்த யோகம் பண்ணால் தான் உள் பயணிக்க முடியும். ஏன்னா அந்த உள் பயணம் என்பது அந்த ஒவ்வொரு யோகத்தில் வந்து ஒவ்வொரு சக்கராவாக பேசுவாங்களா, அந்த ஒவ்வொரு சக்கராவும் தாண்டி 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 செல்கின்ற பயணம். இப்போ நம்ம வெளி பயணம் வந்து ஒவ்வொரு ஆலயமாக பஸ் போட்டு இங்கே நிறுத்தி இந்த ஆலயத்துக்கு போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணி பஸ் ஏறி அடுத்த பஸ் கோயிலில் இறங்கி இப்படி போகிறோம். அப்போ இந்த அதுவும் உள்ளுக்குள்ள சக்கராவை வந்து வெளியே கொண்டு வந்து ஆலயமாக அமைச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் பயணம் போயிட்டு இருக்கீங்க. இது வந்து உள்ளுக்குள்ளார சக்கரம், அது வந்து யோகத்தினால் தான் அறிந்து கொள்ள முடியும்ன்றது. கிரியையில் இருந்து சரியையில் இருந்து கிரியைக்கு வந்த பின்னர் இப்போது யோகம் பயிற்றுவிப்பான், சித்தனே பயிற்றுவிப்பான். ஏன் எங்களுக்கு அவர் தான் சொல்லிக் கொடுத்தார் யோகம் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம். இப்போ உள் பயணமும் போய்கிட்டு இருக்கு, அற்புதமாக ஆனந்தமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது உள் பயணம் ஏற்படும், அப்போது உள் பயணம் ஏற்படும் பல பல நிகழ்வினை காண்பீர். உள்ளுக்குள்ளார பலதான் நடக்கும், அது வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது, வள்ளலாரே சொல்லுவார். நம்ம என்ன எப்படி சொல்லுவீங்க, உணர்வுகளை எப்படி சொல்லுவீங்க, ஓரளவு தான் வார்த்தையால் கோர்த்து ஒரு ஆங்கிலமோ தமிழ்லையோ முடியலன்னா வேறு மொழியிலையோ ஏதாவது சொல்லி தெரிவிக்க முடியும். அதையும் தாண்டி அது உள்ளுக்கு ஒரு தாக்கம், ஒரு ஏக்கம், அதெல்லாம் எப்படி வார்த்தையால் வர்ணிப்பீங்க? அது வந்து உணர்வுகளாக மாறும். பல நிகழ்வினை காண்பீர், பலதும் உணர்வி புதிராகவும் இருக்கும். ஏன்னா புரியாது, ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தானே நீங்கள் சரி சம்பவம் நம்ம பகிர்ந்து, ஓ இதுதான் எனக்கும் நேர்ந்தது, நம்ம ஏன்னா வி கேன் ஷேர் நோட்ஸ் இல்லையா. யாருக்குமே அந்த அனுபவம் இல்லாத போது நீங்கள் இது ஏதோ நடக்குது, ஒரு எங்கே போய் ஒரு விசாரிப்பீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இவங்க இருந்தால் உயிரோடு இருந்தால் அதாவது இருக்காங்க, ஆனால் நடமாடிக்கிட்டு இருந்தால் கேட்கலாம், சாமி என்ன நேருதுன்னு சொல்லுவாங்க. இல்லாத பட்சத்துக்கு இப்போ அவர் வராரு, எங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி சொல்லுவார் இது தாண்டா நடக்குது. அது எப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டார், நடந்த பின்ன அவதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அதெல்லாம் கடந்த பின்னர் இது தாண்டா அந்த பயணம், பயணம் உள்நோக்கி சொல்கின்ற பயணம், இல்லை அந்த உணர்வுகள், இதெல்லாம் உணர்வுகளை பற்றி பேசுவார், மாற்றங்களை பற்றி பேசுவார். நடந்த பின்னர் தான், இல்லைன்னா முன்கூட்டியே சொல்லிட்டா எதிர்பார்ப்போம், எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும், நடக்கலன்னு கோவம் வந்துடும். நகத்தி என்ன வணங்கினா சொன்னார் மூணு மாதத்துல நடக்கும்னு சொன்னார், ஒன்றுமே நடக்கலையே. பொய்யும் குத்தலாக இருக்கமா, சுத்தம் வாக்கு போய் நாடி இந்த சொல் இது அருள் வாக்கு ஞான வாக்கு பாரு நடக்கவே இல்லை, இது எதிர்பார்க்கலாம். அதனால தான் அவங்க நடந்து பின்ன நல்லா உஷார்படுத்துவோம், அல்ல அந்த வழிகளை காட்டுவாங்க. புதியதாகவும் இருக்கும் இவ்வுள் பயணத்தை தொடர்ந்து வந்தால் ஒவ்வொரு சக்கரமாக சென்று, இதோ பேசுகிறார் சக்கரத்தை பற்றி, சக்கரமாக சென்று அடைந்து பின் இறுதியில் சஹஸ்ராவில் என்ன நடக்கும்னா தில்லை நடனத்தை காணலாம்ட்டாரு. அந்த உச்சந்தலையில் அப்படியே ஒரு சுழற்சி, ஒரு ஆட்டம்,
அது எப்படின்னா, ஆயிரம் தாள் இதழ், ஆயிரம் இதழ் தாமரைன்னு வாங்க, அதுதான் உதாரணம் சொல்லுவாங்க. அது ஆயிரம் இருக்க வேண்டும் தெரியல, நம்ம எண்ணியதில்லை, யாரும் அது எண்ணி பார்த்ததில்லை, ஆனால் அது உதாரணம் சொல்லுவாங்க. அப்போ ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்தேன், அந்த பயணிக்கும்போது இங்கே வந்து எப்படின்னா, இவர் கொடுத்த பயிற்சியை போட்டப்ப 2007 பயிற்சி கொடுத்தேன். உடனே நடக்காது, மறுநாள் நடக்காது, இதெல்லாம் நடக்காது. 2007 பயிற்சி போட்டேன், 2010 ஏதோ ஒன்று இருந்தது எனக்கே தெரியல, நல்லா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, வலி கட்டிலேருந்து பிடிச்சிக்கிட்டு தான் இறங்குவேன், ஏறுவேன், அதோட வண்டியை செலுத்திட்டு வேலைக்கு போவேன். இவங்கெல்லாம் முன்னாடி போயிடுவாங்க, நான் முன்னாடி காலை இழுத்துக்கிட்டு வருவேன். முதல்ல நடக்க முடியாமல் இருந்துச்சு, அப்புறம் நிற்க முடியாமல் இருந்துச்சு, அப்புறம் அமர முடியாமல் இருந்துச்சு, அப்புறம் படுக்க முடியாமல் இருந்துச்சு. நடுத்தூக்கத்தில் அந்த வலியில் சடாரன் எழுந்திருச்சு அந்த வலி. அப்புறம் கிட்னியாக இருக்குமோ, இல்லை கிட்னி நல்லா இருக்கு, சரி ஸ்லிப் டிஸ்டாக இருக்குமோ, இல்லை அதுவும் இல்லை, வேறு என்ன. அப்புறம் மெடிக்கல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை. அப்போ என்ன தொல்லை பண்ணுதுன்னா, அதுக்கு அப்புறம் தான் அப்பா வந்து சொல்கிறாரு, இல்லைடா இல்லைடா, இந்த மூடாதார சக்கரம் தட்டி எழுப்பியாச்சு, அதன் விளைவு அங்கே தானே மூலம் அந்த பீஸ், அதனால தானே. அப்புறம் போனேன் ஃபிசியோதெரபிக்கு போனேன், அவர் கொடுத்த வாத நாராயணன் அவர் சொன்னாருங்க, பிரண்ட தைலம் எல்லாம் கொடுப்பாரு, அப்புறம் உட்கொள்ள எல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் கடைபிடிச்சுட்டு ஃபிசியோதெரப்பியும் செய்தேன். 2010 அப்புறம் 11, 12, 2.5 வருஷம் இப்படி போய் வந்துக்கிட்டு இருந்தேன்னா, வேலைக்கும் போய்கிட்டு இருந்தேன், இப்படி போய்கிட்டு இருந்தேன். வலி அதிகரித்தது, சமயத்தில் குறையும், அப்புறம் கூடும், இப்படி போய்கிட்டு இருந்தது. அது இதெல்லாம் அவங்களாம் மேஜிக் செய்ய மாட்டாங்கம்மா, மேஜிக் செய்ய மாட்டாங்க. அதாவது வந்து உடனே குணப்படுத்துறதுனா, அது வந்து நம்ம உண்மையிலே ஏதோ ஒரு தெய்வீக பிறவியாக இருக்கணும். நம்மலாம் பாவம் முட்டி சுமிச்சுட்டு வந்து வந்திருக்கிற இடத்துல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழிப்பாங்க, பாவத்தை கழிச்சுட்டு அப்புறம் வைத்தியம் பார்த்து இதெல்லாம் நேரம். அது 2010, 2011 சரிங்களா, 2012 வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட். அன்றைக்கி நான் வழக்கமாக போகிறவ தான், அன்றைக்கி நான் அவள் என்ன சொன்னேன், அவள் வந்து 5 பயிற்சி கொடுப்பா வீட்டில் செய்ய சொல்லி அதை செய்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஹீட் தெரப்பி கொடுப்பாங்க, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் கொடுப்பாங்க. இதே தான் ஓடிக்கிட்டு இருந்ததா, வாரத்தில் ரெண்டு நாள் போய் வந்துக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து வழக்கமாக பார்க்குறவ தான், நீ என் முன்னாடி போடு அப்படின்னா, சரின்னு அந்த பெஞ்சில் ஏறி இப்படி தான் காலையும் கையும் அசைச்சேன், அப்படியே விட்டுச்சு, இங்கே ஒரு முடிச்சு விட்டதும் கத்திட்டேன். அவள் என்ன வழியா சக்கிட்டான்னு கேட்டா, இல்லாடி ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோ ரிலீஃப், அவ்வளோ நாள் 2.5 வருஷம் பிடிச்சிருந்தது, அப்படியே விட்டுச்சு அந்த நாட்டு, அதோடு ஒரு ஆனந்தம் புனிச்சு வழி போயிடுச்சு. அப்போ போடுன்னு சொன்னது யார், அவள் தானே இருக்கணும். இவ்வளோ நாள் சரியா சரியான்னு கேட்டுட்டு வந்தவன் அன்னைக்கு என் முன்னாடி போட்டு, அப்போ சொல்கிறேன் இருக்குங்களா, பயிற்சி கொடுத்துட்டு போடு என் முன்னாடி போடு, எதுக்கு அங்கே ஏதாவது சரி பார்ப்பாரு, தப்பாக செய்கிறோமா, அது வந்து கொஞ்சம் தட்டி இல்லைடா இப்படி சொல்லியாரு தான் அப்பா. அப்புறம் வந்தது 2012, 2016 திருமண முருமாலாம் வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அந்த சமயம் பிடிச்சது. ஆனால் லீஸா அப்போ தவிகையும் இருந்தார், அவர் சாப்பிட்ற வயது மூலிகை நீ சாப்பிட மாதிரி தான் குணமாவும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தன்வந்திரி அப்போ தான் பாலா வந்து, பாலா ரைட்டாக தன்வந்திரி ஆலயத்துக்கு போயிட்டு சென்னையில் இருந்தாங்கண்ணே, தன்வந்திரி ஆலயத்துலேருந்து விபதி கொண்டு வந்திருக்கும், பிரசாதம் கொண்டு வந்திருப்பான்னு கொண்டு வந்து கொடுத்ததுமே தன்வந்திரி வந்துட்டார். அவர் சென்னையில் உள்ள பிரசாதம் பாலா கொண்டு வந்திருக்கு, இவர் தன்வந்திரி அந்த விபூதி எடுத்து எனக்கு பூசி விட்டு அப்புறம் வைத்தியம்லாம் சொன்னார். இதோட மறைஞ்சி லேசாக வந்து போயிடுச்சு. அப்புறம் கல்யாணம் வேலைலாம் முடிச்சா 2018 வந்துச்சுப்பா. எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் அந்த வள்ளலார் சொல்லுவார், கபத்தை காலில் எடுக்கணும், அப்போ அந்த விரலில் அந்த கரிசலாம் கண்ணி கொஞ்சம் பூசி தேய்ச்சி அது தொட்டு அந்த இங்கே தான் பசை இருக்கேன்
நீர் பச்சை ஒட்டிக்குமா, அது அப்படியே அந்த ஊழ்நாக்கு அப்படியே தேய்ச்சோம்னா இந்த கபம் ஒழியாகும். ஏன்னா கபம் தான் நம்மளுக்கு உள்ளுது. வயசானவங்க நல்லா இருப்பாங்க, பொருளெலாம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? நானே நல்லா இருந்தேன். அன்னைக்கு எதார்த்தமாக டாக்டர்கிட்ட போனால் நிறைய நெஞ்சு சொல்லி இருக்குன்றாரு, மூச்சு வாங்குதா, அது இல்லையே, நான் அன்றாட நடனம் பயிற்சியாக செய்கிறேன்னு, யோகம் பண்ணுறேன்னு, ஒன்றும் இல்லையே, தெரியாத ஒரு பார்த்திங்களா, அதாவது ஒரு வில்லன், நம்மளுக்கு தெரியாத ஒரு வில்லன்னு எதிர்பாராத ஒரு நேரத்தில் தாக்குவான், அதான் கபம். ஏன்னா அந்த அனுபவம், என்னோட வேலை செஞ்ச பையன் சொன்னது, அங்கே அப்பா 80 வயசு பிணையில ஜோதி பிரசில் வேலைக்கு போகிறான், நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர், படுத்ததும் கடைசி கட்டம் அவ்வளவு கபம் எடுத்தாங்களாம், பம்ப் பண்ணி எடுத்தாங்க, எங்கே இருந்துச்சு நமக்கு தெரியாமல் அந்த கபம். ஸோ அப்படி அதை கிளியர் பண்ண போய் அப்போ குளியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடு இருந்துச்சு பாருங்கள், இங்கேயே இங்கே, அதுதான் 2.5 வருஷம். சரி, இப்போ 2018 எல்லாம் பொருட்கள்லாம் வாங்கிட்டீங்க தான், வீதியை தாண்டேன், தும்மல் வந்துச்சு, அச்சும்னா முடிச்சு மறுபடியும் இருந்துச்சு. அதுக்கு முருகப்பெருமான் தான் வந்தார், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த சமயம். அப்போ வந்து இங்கே நாடி தரணிபாலன் சொல்லி அவர் இருந்தார், அவர் கேட்டிருக்கிறாரு, உத்தரவு கொடுத்தா நான் வரேன், வீட்டுக்கு வந்து நாடி பார்க்குறேன்னு வந்தாங்க. கொட்டுற மலையில் வந்தாங்க, வந்துட்டு அவர் நாடியை புரட்டுறாரு, இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து எனக்கு வைத்தியம் பார்க்குறேன், மயில் ரேகையை கொண்டு, மயில் ரேகையை கொண்டு அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை நீரில் உச்சரிக்க சொல்லி, அதை குடிக்க சொல்லி, அங்கே நாடியில் முருகப்பெருமான் சொல்கிறாரு, நான் தான் வந்திருக்கேன், வைத்தியம் பார்க்குறேன், அது என்ன ஏதுன்னு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஆ இப்போ அவங்க வந்து வந்தார் போனார் அந்த சொல்கிறாங்களே இந்த வானொலியில், அதோ இங்கே வந்து இங்கே வந்துட்டார், இப்போ இனி அங்கே போவார், அந்த மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நாடியில் முருகப்பெருமான் இங்கே வேலை நடந்துருக்கு, அதோட குணமானது. அதுக்கப்புறம் வைத்தியம்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, கூட யார் கேட்டாங்க, நம்பினார் கெடுவது கடைசி வரைக்கும் நம்புவோம், கை விட்டுறாதீங்க, வரும் இந்த மாதிரி சோதனைலாம் வரும், நமக்கு வந்து இந்த அச்சு அகத்தியனாவது சித்தனாவது வேண்டாம் சாமின்னு தூக்கி போட்டுட்டு போக சொன்னாங்க. ஆனால் உங்களை உண்மையிலே பாராட்டுவோம் தெய்வங்களா, உங்கள் சூழ்நிலையில் இருந்த நானே தூக்கி போட்டு போயிட முடியாது, எத்தனை பேர் தெரியுமா அந்த மாதிரி பொறுத்தர், அப்போ அப்படி தான்மா தெய்வம், நான் என் தெய்வத்தை கோச்சிக்கிட்டேன், 14 வருஷம் விலகியிருந்தேன், ஏன் கோச்சிக்க மாட்டோம் சொல்லுங்கள். சொந்தத்தில் உள்ள அவர் அம்மா சித்தேவன் இருந்தேன், மாரியம்மன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு, அந்த அங்கத்தான் அந்த கோயில்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும், உள்ளுக்கு இருக்கும், அப்புறம் தென்னை மரமெல்லாம் இருக்கும், அப்புறம் அங்கே ஒரு பாதை மாதிரி வந்தால் தான் மெயின் ரோடு சாலை இல்லையா, டெக்ஸி எடுக்கிறதுக்காக இந்த டெக்ஸி என்ன பண்ணிங்க, நிப்பாட்டி இந்த பக்கம் வரல, அந்த பக்கம் வந்து டெக்ஸி நிப்பாட்டினோம், இவங்க ரோடு தாண்டி ஆகணுமா, போனாங்க ஒரே அடி ஆன் த ஸ்பாட் ஆகிட்டாங்க. என்ன சொல்லுவீங்க, இப்போ தான் கையெடுத்து கும்பிட்டு முருகா அம்மா தாயே என்னை காப்பாற்று குடும்பத்தை காப்பாற்று பிரார்த்தனை போட்டவங்க அடுத்த நிமிஷம் உயிர் போச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? ஆனால் அவர் விட்டார், ஏன்னா அவர் நேவியில் இருந்தார், என்னோட விட்டார், தெய்வம் ஆகுது மனைவி காப்பாற்றலையே அப்படின்னு விட்டவர் தான் முடிச்சு. ஏன்னா நான் வீட்டில் பூட்டி பண்ணுவோம், பெச்சுலர் ஆகும் காலையும் மாலையும், தெய்வம் நல்லது என்ன செய்யணும், ஏன் தெய்வம் இப்படிலாம் பண்ணுது, நல்லது என்ன செய்யணும், ஜீவன் நிறைய சமூகம் பார்க்கும்போது எனக்கு தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும்போது, இந்த ஒரு குழப்பத்தில் குழப்பம்னு வந்துட்டால் எங்கே பிடிச்சி பிடிச்சிரும், பைத்தியகரனாக இவனும் தெரியவா ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருமையான ஒரு கனவு வந்து, சிவபெருமான் இந்த கனவுல வந்து பார்த்துருப்பீங்க, வடநாட்டில் நான் மாப்பிள் சிவபெருமான் அப்படியே இருந்தாரா, அப்படியே ஒரு புன்முருவல், அப்புறம் கண்ணை திறந்தாரு, அதுக்கப்புறம் ஜோதி தான். என்ன தெரியுமா அசரீதியாக சொல்கிறாரு, உன் கேள்வியெல்லாம் குப்பாடு வச்சுக்கோங்க, ரொம்ப கேள்வி கேட்டுட்டேன், பதில் கிடைக்காது இப்போதைக்கு, அனுபவம் தான் உனக்கு உணர்த்தோம் அப்படின்றாரு. ஆனால் அவர் சொன்ன விஷயம் ஒன்று தான், இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், ஆனால் அன்றைக்கி சொன்னது உன் கேள்வியை குப்பாடு வச்சுக்கேன், 14 வருஷம் நல்லா தள்ளி போட்டு திருமணம் பண்ணேன், குடும்பத்தை பார்த்தேன், எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் 2001 மறுபடி எழுதுக்கிட்டாரு, 2002 நாடி பார்த்தேன், நாடி பார்த்து இப்போ பாரு பயணிக்கிற பார்த்தீங்களா, காரணத்தோடு தான் அவங்க வந்து நம்மளை மகனை கூட தடுத்து வச்சார், ரொம்ப மும்முரமாக
ஈடுபடாதானே. ஏன்னா சின்ன குழந்தைகள் இருக்குமா, நீ சிவா சிவா சிவான்னு போயிட்டுனா அதுங்களை யார் பார்த்துக்குவா? அவரு நியாயமான குரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வான்னு தான் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லுவாரு, முடிச்சுட்டு வா. அம்மா இருக்காங்கன்னா அந்த கடமையை பாரு, அப்பா இருக்காங்கன்னா அந்த கடமை, மனைவி இருக்காங்கன்னா அந்த கடமையை பாரு. இது சிறப்பு என்னன்னா, கணவன் மனைவி ஒரே பாதையில ஒரே சிந்தனையா இருந்து செயல்படுறது எவ்வளவு சிறப்பு. எத்தனை பேர் அந்த இருப்பாங்க, இங்கெல்லாம் ஒப்பா ஓய்யோ அதிர்ஷ்டசாலி. ஏன்னா ஒருத்தர் நான் இந்த சாமியை வழிபாடு பண்றேன், நான் அந்த குரு வழிபாடு பண்றேன்னு இப்படியே திசை மாறி போறவங்க நிறைய இருக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது இணைஞ்சு ஒரு நிகழ்ச்சியில ஒரு வீட்டு பூஜையோ ஒரு கூட்டு பிரார்த்தனையோ அமர முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த மாதிரி அது போயிட்டு புதிராகவும் இருக்கும், புதியது புதியதுவாகவும் இருக்கும். அம்மா தண்ணி எடுத்தார். தண்ணி சாப்பிடுங்க. ஐயோ பாட்டி வச்சுட்டு நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், பசி இல்லையா அவங்களுக்குலாம்? ரெண்டு கழிச்சு நல்ல பசி. ஒரு பக்கம் இருக்குப்பா, சொல்லி முடிச்சா உங்க கூட தான் சாப்பிடுவோம். அதுதான் வெயிட்டிங். இல்லடா ஒரு நாள் பசியா இருங்க. இல்ல அத கேக்குறது பசின்றாரு. ஓ இது 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 கேக்குறது பத்தி அதான் கத்துக்கிட்டீங்க. அடிக்கடிங்க பாப்பா பாருங்க, உங்களுக்கு வயிற்று பசி முக்கியம், அவருக்கு ஞான பசியை நாடி வந்திருக்கிறாரு. தனஞ்சயன் யாருன்னு பாத்தீங்களா, ஞான பசியை நாடி வந்திருக்கிறேன். சரி நான் விளக்க சொல்ல போறது, ஏன் கதை ஓட்ட போறது இல்ல, அவரு ஓட்டிடுறேன். உள் பயணத்தை தொடர்ந்து வந்தால் ஒவ்வொரு சக்கரமாக சென்று அடைந்து பின் இறுதியில் சாஸ்ராவில் தில்லை நடனத்தை காணலாம். நேரமும் அங்கு ஆயிரம் ஆயிரம் தாள் மலர் விரிந்து கொண்டே செல்லும், விரிந்து கொண்டே செல்லுமா. அருட்ஜோதி அங்கு வந்து உறையும் பாத்தீங்களா, அருட்ஜோதி வந்து இறங்கும் அங்க வந்து உறையும். பின் அதன் பிரகாசம் உட்சென்று பாருங்க, பின் அதன் பிரகாசம் உட்சென்று வெளியிலிருந்து வந்து உட்சென்று எப்படி குண்டலினி, இன்னைக்குதான் பேசுறாரு குண்டலினி பத்தி தான். இவ்வளவு நாள் அப்பா பேசுறதே இல்லை. எப்படி குண்டலினி ஒவ்வொரு சக்கரமாக மேலே சென்றதோ அதுபோல் இது அருட்சோதி அங்கு இங்க வந்து உறையும். பின் அதன் பிரகாசம் உள் சென்று கழிவுகளை விளக்கி தூய்மை செய்து தூய்மை செய்ததுவோ அதுபோல் உள்ளுக்கு சக்கரம் ஏறும்போது ஒவ்வொரு சக்கரங்களா தூய்மை செய்கிறதா, அதுபோல் இந்த ஜோதி என்ன பண்ணுதுன்னா அதுபோல் அருட்ஜோதி கீழ் சென்று ஒவ்வொரு சக்கரமும் பிரகாசிக்க செய்யும். கிளீன்சிங் முடிஞ்சதும், அதாவது வீடை சுத்தம் பண்ணி அப்புறப்படுத்த எல்லாம் சுத்தம் பண்ணிட்டா தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா. இது குண்டலினி என்ன பண்ணுது, சக்கரத்தெல்லாம் சுத்திகரிப்பு பண்ணி எல்லாம் அது தயார பண்ணிடுறது, தயார் நிலையை வச்சிருந்து அங்க ஆண்டவன் அருஜோதியா வந்து தீபத்தை ஏற்றுறாரு. அங்க எப்படி தீபத்தை ஏத்துறதுல அவர் ஜோதியா நிலைச்சிருந்து பிரகாசமா நிலைக்கிறாரு அந்த சக்கரத்துல. ஜோதி தரிசனம் விட்டுட்டாரு, அதான் ஜோதி தர்சன்டாரு. வள்ளல் சொன்ன ஜோதி தரிசனம் இதுதான் பாருங்கப்பா. என்ன முடியுமே இவ்வளவு சிம்பிளா அந்த ஒரு வரி கூட நீங்க மாத்து, அவ்வளவு அருமையா இருக்கு. மத்தபடி பாருங்க எதுவுமே திருப்பி வைக்கல பாருங்க.
இவ்வளோ சுலபமா பயணத்தை முடிச்சிட்டாரு. நம்ம ஏதேதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜோதி தரிசனம் கிட்டும், உடல் ஜோதி பிளம்பாக திகழும் அவருக்கு ஏற்பட்டது. சித்தர்கள்லாம் ஜோதி வடிவத்தில் இருக்காங்கன்றாங்களே. உடல் பிரகாசிக்கும், உடலில் இருந்து அதிர்வுகள் நீண்டு உங்களை சூழ்ந்து மற்றவர்களையும் தாக்கும். பலர் இதனை உணர்கூடும். அப்பதான் உணர்றாங்க பிறகு. நம்ம சில சமயங்கள் சுவாமிமார்கள் பக்கத்துல இருந்தா ஏதோ உணர்வு. பக்குவம் அடைந்தவர்கள் புரிந்து கொண்டு பின் தொடருவார். அந்த பக்குவம், அந்த பக்குவம் அடைகிறதுக்கு தான் பூஜை வேணும்ன்றாரு. ஸோ இப்போ பக்குவம் அடைந்தவர்கள் புரிந்து இதை புரிந்து கொண்டு பின் தொடருவார். அப்போது நீ யார என்ன ஆகிறனா, நீ ஜீவன் முக்தன் ஆகி விடுகிறாய். அப்போது நீ ஜீவன் முக்தன் ஆகி விடுவாய். ஜீவன் முக்தன் முக்தி அடைஞ்சிட்ட அந்த ஜீவன் வந்து, இந்த ஜீவன் முக்தி அடைந்த பின்னர் நம்ம ஜீவன் முக்தனா இங்கே தான் முக்தி அடைஞ்சிட்டோம். நம்ம இறந்த பிற்பாடு முக்தி அடைகிறது பேசல. அவர் இருக்கும்போது இந்த ஜீவன் முக்தி அடைகிறது. ஜீவன் முக்தன், ஜீவமுக்தன், உனது ஜீவன் முக்தி அடைந்து விட்டது. பின் நீ வேறு இங்க வராது பாருங்க. விஷயத்துக்கு அர்த்தம் என்ன யாருன்னு, அந்த ஒரு சைக்கிள் வந்துட்டாரு. ஜீவமுக்தன் ஆயிட்டனா பின் நீ வேறு அகத்தின் வேறு அல்லன்ட்டாரு. இங்க தானே ஆரம்பிச்சாரு. எங்க கொண்டு ஒரு முடிச்சு போட்டாரு பாருங்க. அது அழகா, பின் நீ வேறு அகத்தின் வேறு அல்ல, நீயே நானாய் நானே நீயாய் திகழ்வோம். நீயே நானாய் நானே நீயாய் காயா புரிய கனவென உணர்ந்து எல்லாம் செயல் என்றே உணர நல்லா அவன் அங்க வராரு. நக்கீரர் பாட்டுக்கு வராரு பாருங்க. சுபம், நன்றி, வணக்கம், சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் பாவம்.